அனைவருக்கும் வணக்கம். இன்று 16 ஆகஸ்ட் 2020 ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணி. யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் நேரலையில் பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷிகளின் உள்ளது 40 அனுபந்தம் சத்சங்க எண்ணிக்கை வகையில் 47வது சத்சங்கம் இது. உள்ளது 40 அனுபவந்தம் மாத்திரம் 47வது சத்சங்கம். செய்யுள்ள 26 நேற்றைக்கு ஆரம்பித்தோம், இன்று தொடர்கின்றோம். விதவிதமாம் நிலைகளெல்லாம் விசாரம் செய்து மிச்சையரு பரமபதம் யாதொன்று உண்டோ அதனையே திடமாக அகத்தால் பற்றி அனவரதம் உலகில் விளையாடு வீரா. விளையாடுபவன் யார்? ஆக்சுவலா வாழ்க்கைய விளையாட்டு மாதிரி பாவிக்கிற அளவுக்கு பகவான் வந்து இந்த பிரபஞ்சத்தின் உண்மை பொருள் என்ன, மனிதனின் சாரம் என்ன, மனிதன் கிட்ட இருக்கிற அந்த சுட்டறிவு உண்மையான அறிவா, அவன் உடல்ல அவன் சத்தியமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த உயிர், உயிர் ஓட்டம், மூச்சு, ரத்தம், சதை எல்லாம் வந்து ஒவ்வொரு க்ஷணமும் உயிர்ப்பாக இருப்பதை இந்த மனித சமுதாயம் வந்து சத்தியமாக இவன் ஒருவன் தான் இங்கே வந்து உணர்ச்சி கொண்டவன் போலவும், அதனால் எண்ண ஓட்டங்கள் கொண்ட உள்ளுக்குள்ளேயே காட்சிகள் ஆடியோ வீடியோக்கள் எல்லாம் நுட்பமாக கால தேசத்தோட 5 விதமான புலன் நுகர்ச்சிகள் நாம் கண்டுபிடித்த, நம்முடைய விஞ்ஞானம் கண்டுபிடித்ததுனோட ஹையஸ்ட் வந்து 2 தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனுடைய கேமரா ரெக்கார்டிங் என்ன கிடைக்கும், ஒன்று வந்து லைட்டிங், பகல் பொழுதா இரவு பொழுதா. மார்ஸில் வந்து ரோவர் அந்த கியூரியாசிட்டி வந்து போயிட்டுருக்கு, ஆளே இல்லாத இடத்துல கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கிலோமீட்டர் சொல்லுவோம் டிஸ்டன்ஸ், அந்த 2.5 லட்சம் கிலோமீட்டர்ஸை கடந்து மார்ஸில் கியூரியாசிட்டின்னு ஒரு ரோபோட் வந்து இயங்கி ஓடிக்கிட்டு இருக்கு. அது அனுப்புகின்றது, அதில் வந்து ஒலி கூட வரல, வெறும் வந்து வீடியோ மாத்திரம்தான் வந்திருக்கு. சரி, ஒலியோட கூட நீங்கள் அனுப்பிச்சிங்கனாலும் அங்கேருந்து வரக்கூடியது 2 தான். மண்ணினோட வாசனை என்னன்னு தெரியாது, மார்ஸினோட மண்ணினோட வாசனை என்னன்னு தெரியாது. அதே போல் சந்திரனில் போய் இறங்கி நான் மனிதன் வந்து காலடி பதித்தான், மண் வாசனை என்ன? ஏன்னா ஸ்பேஸ் சூட்டில் போகிறான், அங்கே இருக்கிறது கிராவிட்டியே இல்லை, காற்று மண்டலமே இல்லை. ஸோ இந்த ஸ்பேஸ் சூட்டுக்குள்ளே இவனுக்கு ஆக்சிஜன்லாம் கொடுக்கப்பட்டு இவன் வந்து உள்ளுக்குள்ளே தான் மனிதன், பூமியை சார்ந்த மனிதன் நிலவுக்கு வந்திருக்கான். ஒருவேளை மார்ஸுக்கு போனாலும் பூமியை சார்ந்த மனிதன் மார்ஸுக்கு போய் அங்கே இருக்க போகிறான். ஆனால் உள்ளுக்குள்ளே அந்த ஸ்பேஸ் சூட்டில் பூமியினுடைய நிலவரத்திற்கு ஏற்றாற் போல 5 வித சென்சஸும் இயங்குற மாதிரி அவனுக்கு வந்து அந்த ஸ்பேஸ் சூட்டுக்குள்ளேயே அந்த வசதிகள் வந்து செய்து கொடுக்கப்படும். ஸோ விஞ்ஞானம் ஆஸ் இட் இஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம கேமரா பதிக்கிறது வந்து ஒரு காபி நல்லா இருக்கா, ஒரு டீ நல்லா இருக்கா, ஒரு ஜூஸ் நல்லா இருக்கா, ஒரு ஸ்வீட் நல்லா இருக்கான்னா வந்து சாப்பிட்றத வேணா ஷூட் பண்ணலாமே தவிர அவருடைய அந்த சுவையை அவர் உணர்கின்றார் பார்த்தீங்களா, அதை வந்து இங்கே டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது, கேமரா டிரான்ஸ்மிட் பண்ணாது. அதே போல் அந்த நறுமணம், ஒரு வீட்டில் நல்ல ஊதுபத்தியோ வேறு ஏதானோ எல்லாம் வாசனை திரவியங்கள் எல்லாம் தெளிச்சு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அங்கே சாப்பிட்டா அதை வந்து அது டிரான்ஸ்மிட் பண்ணாது கேமரா. அதே போல் தொடுகை உணர்ச்சி, ஒரு வடையை மிண்டு சாப்பிட்றாரு வச்சுருங்க எப்படி இருக்குதுன்னு கூட சொல்ல முடியாது, கேமரா காமிக்காது. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா லுக்கு தான், லுக்கு அண்டு ஹியரிங், இந்த 2 தான். இதுக்கு நான் இதை சொல்ல வந்தேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா இவன் வந்து வெறும் 5 விதமான புலன் உணர்ச்சி மாத்திரம் இல்லை, அடப்பா படம் எடுக்கப்பட்டு மனமாக பிரபஞ்ச மனம் வந்து இவங்கிட்ட அப்படியே எப்படி இங்கேருந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்து உலகத்தில் உள்ள நீங்கள் பார்க்கிறவர்கள் அத்தனை கைகளிலும் அவர்களுடைய லேப்டாப்லேயோ ஸ்மார்ட் டிவிலேயோ மொபைல்லையோ ஆன்லைன் வந்து க்ஷணத்துக்கு க்ஷணம் ஒளியும் ஒலியும் மத்தரம் வந்து
போயிட்டு இருக்கு. ஸோ அசங்கம் கேட்கப்படுறது, இது கேட்கப்படும். சென்னையினுடைய கிளைமேட் அங்கே தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. நீங்கள் அப்ராடில் பார்த்துக்கிட்டீங்கன்னா தெரியறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆனால் நமக்குள்ளே இருக்கிற அந்த ஊடகம் பார்த்தீங்கன்னா தத்ரூபமாக அஞ்சு உணர்ச்சி எல்லையிலா காலம் எல்லையிலா பிரபஞ்சம் 14 பில்லியன் 140 லட்சம் வயசு கொண்ட இந்த அகண்ட ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் வந்து நம்மளுடைய மனத்தில் மன ஆகாசத்துக்கு முன்னாடி ரொம்ப சின்னது. இந்த ஆகாசத்துக்கு பிறப்பு எங்கேருந்து கிடைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மன ஆகாசத்துக்குள்ள இது பிரதிபலிக்குது. எது வெளியில் இருக்கிற பெரிய 140 லட்சம் வருடம் ஆகாசத்து ஆகாசம் இங்கே இருக்கிறதுனால தான் ஃபில்டாக இருக்கு. அதில் உள்ளுக்குள்ள வந்து நான்பாவம் வந்து உட்காருது. நான்பாவம் வந்து உடம்பளவா தன்னை வந்து நானும் சொல்லிக்கிட்டு அந்த மனத்துக்குள்ள ஒரு சொந்தம் கொண்டாடுது. மனத்துக்குள்ள உடம்பளவான ஒரு எல்லைகளை, அதே போல உடம்பளவான தன்னுடைய நினைப்புகளை நான்ன்றது மூலமாகவும் என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில் அப்படின்னு கிட்டத்தட்ட உப கதாபாத்திரங்கள் வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட மீதி ஒரு 6-7 கான்ஜுகேஷன்ஸ், அதாவது வேற்றுமை உறுப்புகள், நான் என்பதனுடைய வேற்றுமை உறுப்புகள் இவ்வளோ இருக்கு வச்சுக்கோங்க, ஒரு 6-7 இருக்கு வச்சுக்கோங்க. நான் முதல்ந்து அது தவிர ஒரு 6 இருக்கு. இந்த 6 பேரையும் சேர்த்து உள்ள வச்சுக்கிட்டு நான் பாவம் வந்து என்ன பண்ணிடுச்சு, ஃபுல்லாக கான்ஃபிகர் பண்ணிடுச்சு. இந்த பிரபஞ்சத்தில் இவனை மாத்திரம் ஒவ்வொருத்தரையும் அவங்கவுங்க உடம்புக்குள்ளே பிரித்து கான்ஃபிகர் பண்ணியிருக்கு. நீங்கள் அதுக்குள்ளே நடக்கிறது, அதுக்குள்ளே ஒவ்வொரு க்ஷணமும் இந்த காத்தால் எழுந்துன்றதுலேருந்து எப்போ வந்து நம்மளுடைய உயிர் வாழ்க்கை, இந்த உடம்புக்குள்ள உயிர் வாழ்க்கை, அதை வாழ்வது எது, நான் பாவம் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. நான் பாவம் வந்து உணர்ச்சியாக நான்லேருந்து அதனுடைய கதாபாத்திரங்கள் வரைக்கும், 6 கதாபாத்திரங்கள் வரைக்கும் உணர்ச்சிகள் மூலமாக அந்த டொமைன்குள்ள அவன் எழுந்துக்கும் போது அவன் பிரிபடுறான் பிரபஞ்ச மனத்திலிருந்து. தூங்கும் போது ஒன்னா இருக்கானான்னு கேட்டீங்கன்னா அங்கேயும் ஒன்னா இல்லை, அங்க வந்து இவன் ஆஃப் ஆயிடுறான். இந்த நான் யார் விசாரம் என்ன பண்ணுது, உண்மையான டொமைனுக்கு எடுத்துட்டு போய் நம்மள நிக்க வைக்குது. எப்படி, ஆழ்ந்த உறக்கம் மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டில்னஸ், சைலன்ஸ். ஆழ்ந்த உறக்கத்துல மனம் எப்படி இருக்கு, எண்ணம் வச்சிருந்ததா, இந்த புறப்பிரபஞ்சம் அங்கே இருந்ததா, ஆகாசம்லாம் அங்கே இருந்ததா, பெயர்கள் அதை ஒட்டிய காட்சிகள்லாம் இருந்ததா. ஒரு விஞ்ஞானி இருக்காருன்னா விஞ்ஞானிக்கு எப்ப பாரு மார்ஸை பத்தி அவர் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு வச்சுருந்தோம், இந்த கியூரியாசிட்டி ப்ராஜெக்டே அவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு வச்சுருந்தோம், கிட்டத்தட்ட 20 வருஷமா அந்த கியூரியாசிட்டி என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கோ அதுதான் அவருடைய மனம் பூரா பரவி இருக்கும். மார்சனுடைய காட்சிகள் இதெல்லாம் தான் அவருடைய உணர்ச்சிகளாவே அவர் வந்து கஸ்டமைஸ் பண்ற அளவுக்கு அந்த ப்ராஜெக்ட் மயமா நான் பாவம் அவரை ஈடுபடுத்தி இருக்கோம். அத்த போல அந்த மார்ஸ்ல கியூரியாசிட்டியை இறக்கி அங்க இருக்கிற அத்தனை டேட்டாவையும் கொண்டு வந்து ப்ராசஸ் பண்ணி கொண்டிருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் செய்பவர் போல அவருடைய மனம் வந்து அந்த காட்சி சம்பந்தப்பட்ட உணர்ச்சிகளின் கண்டுபிடிப்புகளாலும் அவைகளெல்லாம் எண்ணங்களாக மாற்றி அடுத்தது எப்படி பண்ணலாம் எப்படி போகலான்ற மாதிரி ஒரு டிடெக்டிவ் மூவி போல அவர் மனம் பூரா இருக்கா மாதிரி இங்க நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்றோம், நான் பாவம் திரைக்கதை வசனம் மூலக்கதை எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சுக்குது. அதுக்கு துணை செல்பவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் துணையா இருப்பவர் யாரு, பிராணமய கோஷம். உயிர்ப்பா அவங்கள நினைக்க வைக்கிறது இல்ல, உயிர்ப்பா அந்த உடம்பை நினைக்க வச்சு அதை ஒரு சத்திய பொருளான உயிர்ப்பா நினைக்கும் பொழுதே அந்த உயிர்ப்பா நினைத்தல்லேருந்தே எல்லா எண்ணங்களும் பெருகுகின்றது, எல்லா உணர்ச்சிகளும் பெருகுகின்றது. ஆத்தென்டிக்கா பண்ணிட்டு போயிட்டே இருக்கோம்ல, ஏதான ஒரு உணர்ச்சி வந்ததுன்னா அந்த உணர்ச்சியை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு எண்ணங்கள்லாம் கிடுகிடுகிடுகிடுகிடுன்னு சப்போர்ட் வந்து எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன, அந்த உடல் உணர்ச்சியா இருக்கிற பிராணன், பிராணன் என்ன உயிர் பிரின்சிபிள், பொய்யான உயிர் பிரின்சிப்பிளை மெய்யாக்கி
விழிப்பு நிலையை மெய்யாக்கி நான் பாவம் வச்சுக்கிட்டு இருக்கு. தூக்கத்தில் என்ன பண்ணுது, இது நான் பாவத்துக்கே இருப்பு இல்லாத அளவுக்கு வந்து இந்த உயிர் பிரின்சிபிள் வந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுது, அதனுடைய வீச்சுக்கு ஆட்பட முடியல. அதனால என்ன ஆகுது, உடம்பு நல்லா உயிர்த்து இருக்கு, உயிர் பிரின்சிபிள் மினிமம் அளவு அளவுல ரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு ஓடனா இவனுக்கு மூச்சு இருக்கும், உயிர் இருக்கும், சோ தட் இவனை அடுத்த நாள் உபயோகிச்சுக்கலாம். சரி போய் தூங்க சொல்லு, காவலாளியை போய் தூங்க சொல்லு, ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லு. அவனுக்கு 10 மணி நேரம் மேல அவனால காவல் பண்ண புரிய முடியல. இப்ப நம்மளுடைய விழிப்பு நிலை வாழ்க்கை சில பேர் வந்து 16 மணி நேரம், சில பேர் 18 மணி நேரம், சில பேர் 20 மணி நேரம், 4 மணி நேரம் தான் தூக்கம் வச்சுக்கோங்க. 20 மணி நேரம் இல்லாட்டி 18 மணி நேரம் ஒருத்தர் ஒழ ஒழ ஒழன்னு உடம்பாக நான் பாவம் அவரை அடிமை மாதிரி சிக்கினா அடிமை இவனை யோசனை மயமா ஆக்கிடுவோம். என்ன காவலாளி அவனுக்கு இருக்கான், காவலாளியை மயக்கி வச்சிருக்கு மனம், புரியுதுங்களா? நான் பாவம் உணர்ச்சிகளாகவும் எண்ண ஓட்டங்களாகவும் பிராணமய கோஷா வரைக்கும் சுக்குமமா எல்லாம் இருக்கு. தூக்கத்துலயும் உயிர் போன மாதிரி பிராணனையும் பிராணனும் சொல்லிடுது. முடியலப்ப என்னால இந்த எண்ணங்களுக்கோசரம் இந்த உடம்பு சுத்துறத, கண்ணு ஓயாம கம்ப்யூட்டர் பார்த்துக்கிட்டு இருக்கிறத, மொபைலை நோண்டிக்கிட்டே இருக்கிறது இல்லை, அப்புறம் இவனை உடம்பா இருக்க வைக்கிறதுக்கு, அந்த மனம் உடம்பா இருக்க வைக்கிறதுக்கு, உணர்ச்சிகள் உடம்பா இருக்க வைக்கிறதுக்கு, எண்ணம் உடம்பா இருக்க வைக்கிறதுக்கு உயிர் தான் துணை. அதனால தான் பார்த்தீங்கன்னா தூக்கத்துலேயும் உயிர் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாரு, முடியல முடியல எனக்கு ரெஸ்ட்டு வேணும், இவனை காவல் காக்கிறது ரெஸ்ட்டு வேணும். இந்த கொத்தடிமைகளாக என்னை உபயோகிச்சுக்கிட்டு இருக்கிற நான் பாவத்துக்கும் புத்தியினோட உணர்ச்சிகளுக்கும் எண்ணங்கள் கிட்டேருந்தும் இந்த உடம்புக்கு காவலாளியாக நான் இருந்துக்கிட்டு இருக்கேன், இவங்களுக்கு சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். புரியுதுங்களா? எது இவங்களுக்கு, அகந்தை புத்தி மனத்துக்கு, அதாவது அகந்தைன்னு சொல்லப்படுற மகா போக்கிரி, மனிதன்கிட்ட மாத்திரம் வாழற ஒரு போக்கிரி. அஞ்சறிவு உயிரினம் வரைக்கும் வாழலைங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது, நேர பரம்பொருள், நேர வந்து தூக்கம், அப்புறம் ஒரு ஒரு ஜென்மத்துல வந்து அந்த காவலாளி போயிடுறோம். அதனோட உயிர் பிரின்சிபிள் கூட அப்படித்தான் இருக்கு. எது ஒரு ஒரு பசுவுக்கு கூட அஞ்சு அறிவு வரைக்கும் இருக்கிற உயிரினத்துக்கும், அதுவும் உயிரினம் தானே. ஸோ அந்த உயிருக்கும் காவலாளி வந்து அந்த உயிர்ப்பு தன்மையான பிராணமய கோஷா நம்மளுக்கு இருக்க மாதிரி அதுக்கும் இருக்கு. ஒரு எறும்பு கூட இருக்கு, ஒரு புழு பூச்சி கூட இருக்கு, ஒரு உருசல் அமீபா கூட இருக்கு. ஸோ இவர் என்ன பண்றாரு, தூக்கத்துல முடியல எனக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த உடம்புல யோசிக்கிற மனமாக இருக்கிறதுலேருந்து தன்னை கழட்டிக்கிறாரு. வெறும வந்து அதே மனம் வந்து சரி 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 இவனை தூங்க விட்டாதான் இவன் நாளைக்கு கொத்தடிமை மாதிரி நம்மக்கிட்ட கண்டினியூ பண்ணுவான் உழைக்கிறதுக்கு. யாரு உடம்பா, உடம்ப திங்கராக நீங்கள் நினச்சிக்கணும்ல, நம்ம எல்லாரும் உடம்ப திங்கராக நினச்சின்னு இருக்கோம்ல, உடம்பு திங்கர், உடம்புக்கோசரம் உடம்பு மூலமாக இருக்கிற பெயருக்கு தானே எல்லா பெருமை பட்டம் பதவி புகழ் அழகு ஆரோக்கியம் செல்வம் பணம் எல்லாம் சகலமும். விழிப்பு நிலைனா என்னங்க, விழிப்பு நிலையும் சரி கனவு நிலையும் சரி இது ரெண்டும் அறியும் நிலைகள், அதாவது விவகரிக்கும் நிலைகள். ஜீவனாக பிரதிபலிப்புகள் தாமாகவே எழுந்து விவகரிக்கும் நிலைகள் என்னென்ன நிலைகள், நனவு நிலை கனவு நிலை, இது ரெண்டு தானே. உறக்க நிலையில அவர் என்ன பண்றாரு, மினிமம் ரிதம் இருக்கட்டும், மினிமம் பிரீதிங் இருக்கட்டும், உயிர் இருக்கிறது வரைக்கும். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு நாய் அது இதுன்னு வந்தா கூட, நாய் கூட ஒரு ஒரு இறந்த மனிதன் ஒரு மனுஷன் அப்பதான் இறந்துருக்கான்னா அவனை சாப்பிடணும்னு ஓனாயின்னு இருக்கு வச்சுங்க, ஓனாயோ சிறுத்தையோ இதோ மூச்சு வருதான்னு பார்க்கும், முடிஞ்ச வரைக்கும் மூச்சு 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 இல்லாததை தான் அது வந்து சாப்பிடவே ஆரம்பிக்கும். அதுலேயே அது கண்டுபிடிச்சிடும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், எதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், கரெக்டா. அதனால தான் துஷ்ட மிருகங்கள் நேர வேட்டையாடியே அதனுடைய இரையே வந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு மான் தான், நன்றாக இருக்கின்ற செழுத்து வளர்ந்து இருக்கின்ற மான் தான், அதே போல மாடு தான் அதை வந்து நேராக அடித்து சாப்பிட்டுருது. மனிதனுக்கு நம்ம என்ன வெரிஃபை பண்ணுறோம், மூச்சு இருக்கா இல்லையான்றதுக்கு மூக்கில் சுவாசம் வரணும் போகணும். ஸோ சுவாசம்ன்ற அந்த உயிர்ப்பு, உயிர்ப்பு
உயிர்ப்பு பிரின்சிபிளோட உயிர்ப்பு, அப்புறம் மனம், எண்ணங்களாக விவகரிக்கும் மனம், பிரபஞ்சத்தை தன்னிடம் வைத்துக் கொண்டு விவகரிக்கும் மனம், அதுக்கு காவலாளி போல உதவுபவன் வந்து பிராணன், அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள புத்தி, இரட்டை உணர்ச்சிகள், அங்க பதிஞ்சுள்ள வாசனைகள், நான்பாவத்தின் வாசனைகள், இவைகள் எல்லாம் ஒரு சேர பிராணன் மாத்திரம் வந்து மினிமம்ல அங்க இருக்கு. அடுத்த நாள் வந்துருது. இறப்புல என்ன ஆயிடுது, அந்த பிராணனும் அப்படியே பொத்தேல்னு வந்து நான்பாவத்துக்கு ஏத்த மாதிரி உடனே அடிப்பணிஞ்சு உடம்ப விட்டு பொய் உயிர்ப்பு பிரின்சிபிள் பிரியறதுனால என்ன அர்த்தம், நான்பாவம் பிரியுது. நான்பாவம் புத்தி அகந்தைங்க, அகந்தை புத்தி மனம், எப்படி வேணா எடுத்துங்க. அகந்தை புத்தி மனம் உயிர்ப்போட சேர்ந்தா ஸ்தூல வடிவம் கிடைக்கிறது. அதுக்குன்னு வடிவம் இல்லாமல் இல்லை, இப்பவே வந்து அகந்தை புத்தி மனம் இவைகளுக்கு வடிவம் இல்லை, அதாவது வெளியில காண்பி எடுத்து எடுத்து காண்பிக்கக்கூடிய வடிவம் இல்லை. அதைதான் சொல்ல வந்தேன். எதுக்கு இதை சொல்ல வந்தேன் நீங்க பாத்தீங்கன்னா, விதவிதமாம் நிலைகள் எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்க பெரிசா வந்து உங்களுடைய உங்களுக்கு நீங்க உங்களுக்கு வந்து 70 வயசு ஆகுது, கிட்டத்தட்ட 60 வருஷமா பாட்டு கத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த பாட்டு கத்துக்கிறதுல நீங்க பெரிய பிரபல பாடகர், இன்டர்நேஷனல் செலிபிரிட்டி, ஓகேப்பா. அதுல எங்கேயாவது ஒரு குறிப்பிட்ட சந்தேகத்தை நீங்க விட்டு வைக்காத அளவுக்கு எல்லாத்தையும் நுணுக்கமா தெரிஞ்சுப்பீங்க இல்ல, அதை விட கோடி மடங்கு வந்து நம்மளை பத்தி நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கணும், கோடி கோடி மடங்கு. அதுல கூட சந்தேகம் இருக்கலாம், ஏன்னா எல்லாரும் பெருசா அவங்கள வந்து கணிக்கிறதுக்கு அங்க வரல, நீங்க பாடுறத ரசிக்கிறதுக்கு வந்திருக்காங்க அவ்வளவுதான். இங்க வந்து நான்ன்றது என்ன, அது எதுவாக இந்த க்ஷணம் நம்மளுடைய விழிப்பு நிலையிலும் கனவு நிலையிலும் விவகரித்துக் கொண்டிருக்கின்றது. கனவு நிலை விட்டுருங்க, அது நம்ம கையில கிடையாது. சோ விழிப்பு நிலை ஒண்ணுதான் இருக்கு. விழிப்பு நிலையில 5 கோஷங்களாக திடமாக இருந்து கொண்டிருக்குது, அதாவது ஸ்தூல சரீரம், சூக்கும சரீரம், காரண சரீரம். காரண சரீரம்ன்றது என்ன, அறியாமையே வடிவம். என்ன அறியாமை, இந்த மாதிரி தனிமையான ஒரு நான்பாவம் நான் கிடையாது, உண்மையில் நான் வந்து பரம்பொருளே, ஆழ்ந்த உறக்கத்துல இந்த நான்பாவமா கூட இல்லாமல் என்ன என்று ஏது என்று தெரியாத அளவுக்கு இருக்கின்ற அறிவு ஆகாசமாக சிதாகாச பெருவழியாக இருக்கும் அந்த பொருள்தான் நானு. எப்போ ஆழ்ந்த உறக்கத்துல அப்படின்றத எங்க தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சேம்பர், அதாவது ஒரே ஒரு நிலை. என்ன நிலை, நனவு நிலை. அந்த நிலையில விதவிதமாம் நிலைகள் எல்லாம் விசாரம் செய்ய செய்ய என்ன வரும், அதுலேருந்து வர ஒரு இமாலய என்ன சொல்றது, ஆன்ம பலம்ன்றது அப்பேற்பட்ட பலம். உங்க உணர்ச்சிகளையும் உங்க எண்ண ஓட்டங்களையும் அப்படியே நீங்க வந்து ஒட்டுமொத்தமா விலக்கி தள்ளணும்னா ஆன்மாவை தரிசனம் பண்ணிருக்கணும். ஆன்ம உணர்வு என்னதுன்னு விசாரம் மூலமாக அதே மனத்தை கடந்து, அதே புத்தியை கடந்து, அதே அகந்தையை கடந்து அங்க தரிசிக்கணும். கடந்து கடந்துனா கடப்பவன்றவன் வந்து தனியா ஒத்தணும் இல்லை, அது இந்த மூன்றாகவே டிராப் ஆகி கிடக்குப்போம். வீட்டுக்குள்ள ஏதோ ஹோமம் பண்ணீங்க இல்லாட்டி சமையல் பண்ணீங்க, வீடு பூரா புகை, என்ன பண்ணணும், எப்படி அந்த புகையை போக்கி பழைய வீடு, புகையற்ற வீடு, அந்த புகையினுடைய ஸ்மெல் அற்ற வீடு, மூச்சு அடைக்கிற மூச்சு கூட விட முடியாம கண்ணிலிருந்து தண்ணி வர அளவுக்கு ஒரு புகை மூட்டம் இருக்கிறத கம்ப்ளீட்டா விளக்கணும்னா என்ன பண்ணணும், எல்லா ஜன்னல்களையும் திறந்து வைக்கணும். உங்க வீட்டுல சம்போ ஓவர டேங்கோ கலங்கி கிடக்கு வச்சுக்கோங்க, முக்கியமா சம்பு, கீழே தண்ணியை சேமிச்சு வைக்கிற அந்த சம்பு கலங்கி கிடக்குன்னா என்ன பண்ணணும், கம்ப்ளீட்டா தூர் வாரணும். அப்படியே தெளிவா எடுக்கணும்னா கூட என்ன பண்ணணும், கலங்கி கிடந்ததுன்னா ஏதோ இதெல்லாம் வந்து மண்ணெல்லாம் கலங்கி கிடக்கு, மண்ணு நிறைய வந்துடுச்சு, இன்னைக்கு வெறும் மணல் தான், நல்ல மணல், அது வந்து நிறைய வந்து உள்ள விழுந்துடுச்சு சம்பில், ஒரு 2-3 மணல் வந்து விழுந்துடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், மணல் எல்லாம் கிளீனா கீழே செட்டில் ஆகிற வரைக்கும் விட்டுட்டீங்கன்னா மேலே தெளிஞ்சு தண்ணி இருக்கும்போது அப்படியே எடுக்க போறீங்க. அதை போல இங்கே வந்து என்ன பண்ணணும், அந்த தண்ணி என்ன பண்ணணும், ஒண்ணுமே பண்ணக்கூடாது. அதை போல மனம் புத்தி அகந்தைய ஒன்னும் பண்ணக்கூடாது, இது பேர் தான் விசாரம்.
மனம் புத்தி அகந்தைங்க எங்க தொட்டாலும் வந்து எல்லா இடமும் ஃபில்லப் ஆன இடம் எங்க எதனால மூன்று மலங்களும் அடைச்சிக்கிட்டு இருக்கு மாயாமலம் மாயாமலம்னா என்ன பிரபஞ்ச விஷயங்கள் பூரா தேக லோக சாஸ்திர வாசனைகளா இருக்கு மாயாமலம் கர்மமலம் ஆணவமலம் மாயாமலம் ஆணவமலம் கர்மமலம் ஆணவம்னா என்ன இங்க தனியா அவன் உள்ள கிளறிக்கிட்டே இருக்கான் புத்தியில பயாம புத்தியில கிளறதுனால அதனுடைய அடுத்த சேம்பர் வெளி சேம்பர் பிராணன் ஒட்டி இருக்கிற சேம்பர் என்ன சேம்பர் மனம் மனம் பூரா ஸ்மோக் பரவி கிடக்கு எண்ணெய் ஓட்டங்களா இதையும் பண்ணிக்கிட்டு ஜீவத்துவமா இருந்தீங்கன்னாலே ஒரே கிளறுதல் தான் குழப்பிக்கொண்டே இருத்தல் இதையும் பண்ணிக்கிட்டு நீங்க எப்படி சும்மா இரு பண்ண முடியும் அதனாலதான் சும்மா இருல ஓயாம செட்டில் ஆகணும் தண்ணிய நீ வந்து எதுவும் பக்கெட் போடாம எதுவும் போடாம தெளிஞ்ச பிறகு மேலோட அப்படியே ஒன்று ஒவ்வொரு பக்கெட்டாக எடுத்து நிரப்பிக்கலாம் சப்போஸ் மோட்டர் இருந்ததுன்னா மேலோட மோட்டர்னுடைய பைப்பை வச்சு சர்ன்னு தேவைப்பட்ட தண்ணியை உறிஞ்சிட்டு கீழே மணல் அப்படியே இருக்கும்படி பண்ணலாம் மணல் இதில் மோட்டரில் வராதபடிக்கு நாம் நீரை எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் இங்கே வந்து இங்கே நீரை எடுக்கிறதோ உபயோகமோ ஒன்றுமே கிடையாது இது அப்படியே வந்து நான் பாவத்தை அங்கே செயலை இழக்க செய்ய எண்ணெய் ஓட்டங்களில் எதுவும் பண்ணக்கூடாது எண்ணெய் ஓட்டங்களாக இருக்கிறதே தவிர்க்கப்படணும் அப்படின்னா யாரு எண்ணுபவனே எண்ணுபவன் நான் பாவத்தினுடைய ஒரு பெரிய அம்சம் எக்ஸிக்யூட்டர் அவர் நான் பாவத்தை யோசனை மூலமாக தான் அவர் வந்து அதனுடைய அத்தனை பதிவுகளையும் அனுபவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிற அவுட்டர் மோஸ்ட் எட்ஜ் அவர் அதுக்கப்புறம் அஞ்சு புலன்கள் அஞ்சு கர்மேந்திரியங்கள் இது மூலமாக எக்ஸிக்யூட் பண்ணிடுவான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுனால என்ன ஆறுது மனத்திலையும் நான் பாவம் அழுந்த திரும்பி அனுபவத்தினால ஒரு ஆளா ஃபைலா ரெக்கார்ட் ஆகுது புத்தியிலையும் ரெக்கார்ட் ஆகுது நான் பாவம் கேட்கவே வேண்டாம் கிளியரா வந்து நீ உன்னை எங்கேயும் விடமாட்டேன் ஏன்னா அது வந்து ஸ்தூலமா தெரிகிற பொருட்கள் இல்லை இது மூணுமே ஸ்தூலமா தெரிகிற பொருட்கள் இல்லை சூக்குமமாகவும் சூக்குமமா விஞ்ஞானத்துக்கே வந்து குவாண்டம் பார்ட்டிகிள்ஸ் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிக்கணும் விசைகள் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கே ஒன்றும் இல்லை ஸோ அதெல்லாம் அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது இருக்கிறத வந்து அவங்க எங்கெங்க எது எது இருக்கு அப்படி தெரிஞ்சுக்கிறதே வந்து விஞ்ஞானமா இருக்கு இப்போ இங்க வந்து இவைகள் அனைத்துமே பொய்கள் ஏன்னா தலைவன் ஒருவன் இருக்கான் உள்ள அந்த தலைவனை அறியறத தான் அவர் சொல்றாரு அப்பதான் உனக்கு வந்து விளையாட்டா மாறும் விளையாட்டுன்னா என்ன ஒரு விளையாட்டுன்னா என்ன கழிப்பு வாழ்க்கை எப்ப கழிப்பா மாறும் ஆன்ம பொருளை உணர்ந்தா அறிஞ்சா இந்த அறிஞ்சா வந்து நம்ம மனத்தினுடைய அறிந்தால் கிடையாது உணர்ந்தால் முக்கியமாக உணர்தல் உணருதல்னா என்னங்க உணருதல்ன்ற வார்த்தைக்கும் அறிதல் தெரிதல் புரிதல் வார்த்தைக்கும் என்ன வித்தியாசங்க உணருதல்ன்றத வந்து அறிதல் தெரிதல் இது ரெண்டும் வந்து மனத்துல எண்ணங்கள் மூலமாக புத்தி வந்து மனத்தை அறிய வைக்கின்றது அந்த டேட்டாவை எப்பவும் வச்சுக்கும் வாங்கி வாங்கி வச்சுக்கும் நீ போன தடவை போயிட்டு வந்தே அந்த இடம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒரு வேலை பண்ற பையனை கடையில கேட்டாங்கன்னா அவன் சொல்ல எந்த இடங்கய்யா அப்படின்னா இதான்பா இந்த அண்ணா நகர்ல அந்த சைட்ல இந்த சைட்ல யாரு அந்த பார்ட்டி பேரை சொல்லுவான் அவரு ஆமா ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்கு அந்த இடத்துக்கு போக வேண்டியிருக்கும் இன்னைக்கு ஸோ ஞாபகம் இருக்கு ஞாபகம் இருக்குன்னா என்ன எண்ணங்களா காட்சிகளா நினைவுகளா வார்த்தைகளா எல்லாம் வந்து நடக்கிற இடம் வந்து மனத்துல அறிதல் தெரிதல் அப்புறம் இதை வந்து அன்றைக்கு அவன் சென்றப்போ அந்த இடத்த முதல் தடவை போறான் பார்த்தீங்களா அப்ப புரிதலையும் அங்க சேர்க்குது இதே அறிதல் தெரிதலான மனம் அவனுக்கு அடுத்த சேம்பருக்குள்ள போய் நல்லா பதிக்குது இதுவே தான் புரிதல் நம்மளுடைய அனைத்து கலைகளும் படிப்பும் படிக்காத அறியாமையும் எல்லாமுமே வந்து புத்தியில அப்படியே இருக்கு அதனாலதான் புத்தியில தான் வந்து புத்தியை தான் வந்து கூர்மையா வச்சுக்கிறது இல்லாட்டி மழுங்கடிக்கிறது இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ஜீவத்துவத்தை கொல்றதுன்னா என்ன அர்த்தம் புத்தி கூர்மையை கொல்லுவது இப்ப இருக்கிற
போலி சாமியார்கள் அத்தனை பேரும் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க, வச்சு பண்றாங்க. குடும்பத்திலையும் ஒண்ணுமே தெரியாதவங்க எல்லாரும் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒத்தர் ஒத்தர் நான் கத்து கொடுக்குறேன் வா, இங்க அட்வைசர்ஸ் அட்வைஸ் பண்றதுக்கு மாத்திரம் கூட்டமான கூட்டம், கேட்கறதுக்கு ஆளே இல்லை. அதேதான் ஆன்மீகத்துலயும் மொத்தமும் உண்மையா உணர்ந்த பாடு இல்லை, ஆனா அத்தனை பேரும் மேடம் மேல நின்று இருக்கான், கேட்கிறவனே இல்லை. சோ யூடியூப் பூரா பாருங்க, ஏகப்பட்ட பேர் அது அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும்னு எல்லாம் என்ன மேக்சிமம் இந்த புரிதல் வரைக்கும், அந்த புரிதல் கூட என்ன, அந்த புரிதல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈகோ பண்ணுது, புத்தியையும் அறிதல் தெரிதலான மனத்தனுடைய செய்கைகளையும் ஆளுவது நான் பாவம். நான் பாவத்திலேயே புத்தி வந்து ஒரு ஃபேக்கல்ட்டியா, ஒரு ஊடகம் போல, ஒரு ஆயுதம் போல, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போல உள்ளே இருக்கு, உடம்புல இல்லை. நான் பாவம் வந்து உடம்புல இல்லை, ஆனா உடம்ப உபயோகிச்சுக்குது நான் பாவம், புத்தி மூலமாகவும் மனம் மூலமாகவும். அதே போல மனம் கூட வந்து உடம்புல இல்லை, நான் பாவம் வந்து வெளியிலேந்து வருது. எங்க பிரபஞ்ச மனத்துல தான் நம்ம இருக்கோம், எப்பவும் பிரபஞ்ச மனத்துல இருக்கோம். எப்ப நம்ம எல்லாம் வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்ப வந்து விழிப்பு உள்ள உடம்பு வந்து தன்னுடைய உயிர்ப்புக்கு விழித்துக் கொள்ளுவதோ விழித்துக் கொள்ளுகின்றதோ, எப்போ தூங்கி எழுந்துக்கும் போது எப்ப விழித்துக் கொள்ளுகின்றதோ, விழித்துக் கொள்ளும் விதமே என்ன, உடம்ப உணர்ச்சியா ஃபீல் பண்ணுது. மணி என்ன ஆகுது, எழுந்துக்கும் போதே மணி என்ன ஆகுது அப்படின்னு கை அப்படியே மொபைல தேட போகுது, இல்லாட்டி எதிர்க்க கிளாக் இருந்ததுன்னா கிளாக்கை பார்க்க போகுது இல்லைங்களா. சோ இதுதானே விழிப்பு, ஏன் எது விழிச்சிக்குது, உடம்பு உயிர்ப்ப நான் பாவம் விழிக்க வைக்குது சரிங்களா. சோ இந்த நான் பாவம் அப்படின்னா எங்க இருந்தது, சோ உடம்பு விழிப்பா உடம்புக்குள்ள பிரபஞ்ச மனத்திலிருந்து இது நுழைகின்றது, பிரபஞ்ச மனத்திற்குள் திரும்பி சென்று விடுகின்றது, அழிவதே இல்லை. அந்த டிலீட்டிங் ஃபங்க்ஷன் தான் இப்ப கத்துக் கொடுக்குறாரு விசாரம்னு, ரொம்ப அத்தி நுட்பமாக பகவான் ரமண மகர்ஷி விசாரம்னு இதை கொடுத்து. எல்லாம் என்ன, ஆக்சுவலா சாதகமே கிடையாது, ஏன்னா உள்ள சாதகன்றது கூட அகந்தையா மாறும். நல்லா அப்படிங்களா, ஆன்மஞானமா, ஃபர்ஸ்ட் கிளாஸ், நானும் வந்து கத்துக்கிறேன் அப்படின்னு வந்து அதுல வந்து புத்திக்கு என்ன தீனி போடலாமான்னு வந்து கத்துப்பாங்க நிறைய பேர். ஏன்னா புத்திக்கு தீனி போட்டா அதை பேட்டர்ன் பண்ணி வச்சுக்கலாம், உடனே 10 பேருக்கு சொல்லி கொடுத்து காசு பண்ணிக்கலாம், இல்லாட்டி பெருமை தேடிக்கலாம், எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு பாத்தியா, நான் எப்படி பாத்தியா அப்படின்னு எல்லா விதத்திலையும் நான் என்ன பண்ணோம், புத்தி மூலம் மனம் மூலம் தன்னுடைய தடித்தன்மையையும் தன்னுடைய பொய்த்தன்மையும் இன்னும் பெருக்கிக் கொள்ளும். இது பேர் அறியாம. முதல்ல இப்படித்தான் இது சீரழிஞ்சுது, இது சீரழிஞ்சதுக்கு ஆரம்பம் இல்லைங்க. இதுக்கு நான் பாவம் நாமாக மனித இனமாக மாறியதற்கு ஒரு ஆரம்ப நாள்னு ஒரு நாள் வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. எப்படி ஆன்மா வந்து ஆதி இல்லாததோ, ஆன்மான்றது என்ன, ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, இது வந்து ஆதி இல்லாதது ஆன்ம பொருள். அதே மாதிரி நடு இல்லை. இப்ப 14 பில்லியன் வருடங்களா இந்த ஸ்பேஸோட சேர்த்த இந்த பிரபஞ்சத்துக்கு, சே இன்னும் ஒரு 60 பில்லியன் வருடங்கள், அதாவது 60 லட்சம் வருடங்கள், 600 லட்சம் வருடங்கள், இன்னும் 1000 லட்சம் வருடங்கள், என்ன வேணா சொல்லுப்ப, ஒரு ஒரு இந்த மூமெண்ட்னு சொல்லப்படுற டைமே போய் டைம், இதெல்லாம் வந்து பொய் பொய் விஞ்ஞானத்துல இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இப்படி என்ன வேணா இருந்தாலும் இதெல்லாம் கடந்தது ஆன்ம பொருள். ஸோ இதுக்கு எண்டும் கிடையாது, நடுவும் கிடையாது, பிகினிங்கும் கிடையாது. ஆனா இந்த நான் பாவத்துக்கும் அதே போல ஆரம்பம் கிடையாது. இன்னைக்குங்க ஆரம்பிச்சுது கேட்பாங்க. இப்ப வந்து ஒவ்வொரு ஜென்மமா நான் வந்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்கன்னா, இந்து மதத்தை பத்தி கேள்வி பண்றதுக்கு இந்த கேள்வி கேட்பாங்க. முதல்ல ஒருத்தன் கர்மா பண்ணிருக்கணும், கர்மானால தானே பிறப்புன்னு சொல்றீங்க, முதல்ல ஒருத்தன் கர்மா பண்ணிருக்கணும்ல, அந்த முதல் கர்மா அப்படின்றது என்னன்னு கேட்பாங்க. ஆன்ம பொருளுக்கு ஆதி அந்தம் இல்லாததுனால இப்ப வந்து நீங்க பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து பிக் பேங்க்னு ஒரு புள்ளி வெடிச்சு வந்ததுன்னு விஞ்ஞானமே சொல்லுது.
சரி, அந்த புள்ளி ஏன் வந்து அப்படி, அதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அந்த விஞ்ஞானத்தை கேட்க முடியுமா? எப்படியோ இருக்கு. அதாவது உன்னுடைய கற்பனைக்கு எட்டாத சக்திகள் பௌதிக விஞ்ஞானமே இருக்கு. அத போல ஆன்ம பொருள்ன்றது என்ன? தனிமையற்ற ஒரு பேரிருப்பு, முழுமையான பேரிருப்பு, முழுமையான பேரறிவு, முழுமையான பேருணர்வு. வடிவமற்றது, உதயமற்றது, நடுவற்றது, முடிவற்றது. எந்த விதமான பொருள்களுக்கு ஒரு அணுத்துகள் வந்து விரியுது, பெருசாகுது, ஸ்பேஸ் ஆகுது, என்ன எல்லாம் சொல்றோமோ அதெல்லாம் அற்றது. நம்மளுடைய ஒரு செல்லு என்னெல்லாம் செய்தியிலேருந்து ஆரம்பிக்குது இல்ல. அப்பா அப்பாவா நம்ம நம்மளுக்கு ஒருத்தர் ஆக போறாரு, அவரே இப்பதான் பிறந்திருக்காரு வச்சுருந்தோம். அவருக்கு பருவ வயது வந்து அவர் ஒரு திருமணத்தை பண்ணிக்கிட்டு இல்லாட்டி காதல் பண்ணி ஒரு பெண்ணோட கலந்து பெண்ணினுடைய கரும்பு முட்டையும் தந்தையினுடைய பிந்துவும் இரண்டும் ஒன்றா சேகரத்துக்கு முன்னாடியே மெசேஜஸ் இருக்கு. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுப்பா முதல்ல. அவங்கள இப்படி கேட்கலாம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த அலைகள் இப்படி இருக்கு, புவியீர்ப்பு விசையை எடுத்து என் கையில காமி. நீ ராத்திரி ஒண்ணுமே இவ்வளவுலாம் கேட்கவே வேண்டாம், ராத்திரி தூக்கத்துல நீ எங்க இருந்த, இதெல்லாம் யாரோட ஷேடு, உன்னோட பெயரு, இந்த மாதிரி நீ வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறது. ஸோ உன்னை கேள்வி கேட்கிற இயக்குகின்ற அந்த புத்தி அறிவு உனக்கு எங்கிருந்து வருகின்றது? புத்தின்றதை எடுத்து கையில காமி பார்க்கலாம். உனக்கு இன்னும் 5 நிமிஷம் கழிச்சு வரப்போற ஒரு உணர்ச்சி இப்ப எடுத்து காமி. இப்பவே உங்ககிட்ட நடந்துட்டு இருக்கிற ஒரு திருப்தின்ற ஒரு உணர்ச்சி எடுத்து காமி. உன் மனம் வேதனைப்படுதுன்னா எவ்வளவு வேதனைப்படுதுன்னு எடுத்து காமி. ஸோ சூக்கும சரீர லெவல்லையே இவங்க தாங்க மாட்டாங்க. சூக்கும சரீரான எண்ண லெவல்ல இவங்களால சொல்ல முடியாது. டிஎன்ஏ மெசேஜஸுக்கு மெசேஜ் எங்கேருந்து வருதுன்னு சொல்ல சொல்லுங்க தெரியாது. பௌதீகமா இவங்க பேசினாலும் தோத்து போடுவாங்க. இவங்க லாங்குவேஜ்லயே சொல்லணும்னா தோப்பு ஜெயிப்புன்னு பேசினீங்கன்னா இந்த நாத்திகத்துக்கு அடிப்படையே இல்லாம தூள் 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 தூளாயிடும். பௌதீக விஞ்ஞானத்தை வச்சா உடச்சு தூக்கிடலாம். இவங்களை பிறந்த இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து என்னைக்கோ தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தாங்க இல்லையோ, அன்னைக்கு தான் அந்த பெரிய நாத்திக தலைவரே பிறந்தார். நாத்திகத்தினுடைய ஆணி வேராக இருக்கின்ற அந்த தலைவர் எப்ப பிறந்தாரு? அவர் டேட் ஆஃப் பர்த், அதுவும் அவர் எப்ப தலைவர் ஆனாரு? ஒரு 10 இஷ்யூல தான் தலைவர் ஆயிருப்பார். அந்த 10 இஷ்யூஸ் எல்லாம் எங்கேருந்து வருது, எங்க நடக்குது? உலகம் உள்ள இருக்கா வெளியில இருக்கா? உலகத்தில் இவர் இருந்து கொண்டிருக்கிற போல இவர் பேசிட்டு இருக்காரு. ஆனா மெய்ஞானத்துல எல்லாமே உள்ளே இருந்து பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு, அதுவும் என்ன அசையாத பேரிருப்பு, அசையாத பேரறிவு, அசையாத பேருணர்வு, எல்லாம் ஒரு சேர ஆதி நடு அந்தம் இல்லாமல் இருக்கிற இடத்துல அதனுடைய பராக்கிரமத்துல அதனுடைய சக்தி அப்படி இருக்குங்க. சூரியனோட சக்தி அப்படி இருக்குங்க. அனைத்து கோள்கள்லையும் விதவிதமான நிலைகள் வந்து இங்க சதா நம்பொழுதுல தான் 24 மணி நேரம் பூமிக்கு. மார்ஸுக்கு இன்னும் அதிக மணி நேரம் இருக்கலாம். ஏன்னா அது அதனுடைய சைஸை பொறுத்திருக்கு. அது தன்னுடைய அச்சு பாதையில், அதாவது சுழல்வட்ட பாதையில், ஆர்பிட்ல இல்லை, தன்னுடைய சுழற்சியிலேயே, தன்னுடைய மையத்தை நோக்கியே, தன்னுடைய சுழற்சியிலேயே அதுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவோ மணி நேரம் நம்மளை விட ஜாஸ்தியா இருக்கும். சனி கிரகத்துக்கு எவ்வளவோ சொல்லுவாங்க, அதனுடைய ஒரு நாள் என்பதே கிட்டத்தட்ட 160 மணி நேரம் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட நம்மளை போல 6 நாள் சேர்ந்தா அதனுடைய ஒரு நாள். இப்படி பாத்தீங்கன்னா இப்படி பௌதீகத்துல வந்து கோடானு கோடியும் ஒன்று மற்றொன்றினால் பாதிப்பை அடைந்து, முக்கியமாக சூரியனினால் மற்ற 11 கோள்களும் பாதிப்பை அடைந்து, அவைவைகள் நிலைகளை வரையறுக்கப்பட்டு இங்கு அமைக்கப்பட்டிருக்கு. அதே போல ஆன்ம பொருள் சந்நிதியில அதனுடைய நேரடி தொடர்பு இல்லாமலே வெறும் சந்நிதி மாத்திரத்துல தனியாக வந்து அதனுடைய சந்நிதி மாத்திரத்துல அதனுடைய பராக்கிரமம் வந்து தனியாக, எப்படி சூரியன் சம்பந்தமே இல்லாமல் இங்கு தாமரை மலர்கின்றது, சிறு சிறு பூச்சிகள் ஒரு செல் அமீபா தண்ணியில் பிறக்கின்றது, இப்படி எல்லா பிறவிகளும் இருப்புகளும் மறைவுகளும் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கோ, அதே போல
தோற்றம் இருப்பு மறைவு, தோற்றம் இருப்பு மறைவு, காணாத ஒரு பொருள் இங்கு இல்லை, தோன்றியவைகள் எல்லாம் இருந்து மறையும், டைம் வந்து எவ்வளவோ வித்தியாசம் அவ்வளவுதான். ஸோ இது எல்லாமுமே நிலைகள், இது எல்லாமுமே எந்த மாதிரியான ஒரு ஊடகம், ஊடகமே இல்லாமல் அதனுடைய சந்நிதியிலேயே அது ஒரு ஊடகம் போல வருகின்றது. அந்த ஊடகம் தான் வந்து மனம், பிரபஞ்ச மனம். அந்த பிரபஞ்ச மனத்துல, பிரபஞ்ச மனம்னா உடனே வந்து எங்கேயோ ஆகாயத்தில் இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. நீங்க பிறக்கணும்னா அந்த ஏரியாலேயே வந்து வாசனைகளா இருக்கும். நீங்க யார் மூலமாக பிறக்க போகின்றீர்களோ அவருடைய மனச்சூழல்ல, அவர் சாப்பிடுற ஆகாரத்துல, அவருடைய உணர்ச்சிகள் எப்படி அவர் ஹேண்டில் பண்றாருன்றதுல, அதே போல உங்களுக்கு தாயாக போகின்றவள் எப்படி ஹேண்டில் பண்ண போறதுல, எல்லாத்துலயும் அங்கங்கங்கங்க அப்படி அப்படி அப்படியே இருந்துகிட்டே இருந்து கிளியரா வந்து தகுந்த சமயத்துல அவங்க ரெண்டு பேரும் இணையும் பொழுது, புணரும் பொழுது அவர்களிடம் உண்டாகும் விந்துவும் கருமுட்டையும், அதிலும் 500 கோடி விந்துல ஒரு விந்து உங்க உங்க உங்களுடைய கம்ப்ளீட் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கும் அதுல. இதெல்லாம் வந்து சூக்குமம் பண்ணுது. இந்த சூக்குமம் எல்லாம் வந்து கர்மங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கு. தேக லோக சாஸ்திர வாசனைகளை எங்கேருந்து வச்சுக்கிட்டு இருக்க? பிரபஞ்ச மனத்துல தான் எப்பவுமே இருக்கு. இப்பவே பிரபஞ்ச மனத்துல தான் நான் வந்து இழுக்குது. இன்னைக்கும் உங்க அப்பாவா இருந்தவர் இப்ப அவர் உயிரோட கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, அவருக்கே அப்படிதான் நீங்க பிறக்கும்படியாக அவருக்கு ஈர்த்தது. அங்கேருந்து தான் அவருடைய நான்பாவம் எடுத்துக்கொண்டு அவருடைய மனமாக, அவருடைய ஆசாபாசங்களாக, அவருடைய கர்ம கணக்குகளாக, அதே போல தாய்க்கும் எல்லாருக்கும் சேர்ந்து அதுல எல்லாத்துலயும் நீங்களும் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலதான் இங்கேருந்து வந்து உலகம் பூரா வந்து மனத்தினால எல்லாம் சூக்கும் லெவல்ல ஒன்னா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ளேயே ஓரியன்டேஷன்ஸ் விஞ்ஞானம் என்ன சொல்லுது? ஒரு செல்லு கன்சீவ் ஆகும் பொழுதே அதுக்குள்ள வந்து அந்த செல்லுல அதுக்கு வந்து ஒரு பரிமாணம் இருக்குங்க, ஒரு உயிரணுக்கு. விந்துவும் கருமுட்டையும் ஒன்றாக இணைந்து அது பெனிட்ரேட் பண்ணி ஒரு செல்லா, புது செல்லாக, உயிரினமாக நாம் நம்மளுடைய தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுது அப்பவே வந்து அந்த வடிவம் கொண்ட ஸ்தூல வடிவம் தான் எடுக்கிறது தானே உயிரணு. அதுக்கு முன்னாடி மெசேஜஸா மனமா இருந்தது, மெசேஜஸ் கூட வடிவம் இருந்தது. அதுக்கும் கீழே வந்து அந்த மெசேஜஸ் கூட அப்படியே வந்து இன்னும் குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கடந்து அதெல்லாம் விஞ்ஞானம்லாம் என்னைக்கும் எட்டி கூட பார்க்க முடியாது. அந்த இடத்துலயும் நம்ம இருக்கோம், எல்லா இடத்துலயும் இருக்கு. எல்லா இடத்துலயும் அறுதியிட்டு தனிமையை வச்சுக்கிட்டு நான் பாவம் இருக்கு. சோ அப்படி வந்தது என்ன பண்ணுது? கிளீனா வந்து அந்த ஒரு பரிமாணத்தை கொண்ட ஸ்தூல உயிரணுவா அது மாறும் பொழுது அதுக்குள்ள வந்து முகம் இந்த பக்கம் போட்டுக்கலாம், கழுத்துக்கு கீழே இருக்கிற மொத்த உடல் இந்த பக்கம் போட்டுக்கலான்ற செய்திகள்லாம் கூட அந்த செல்லுக்கு கூட கிளியரா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல இந்த அளவுக்கு இவருக்கு ஹார்ட் இருக்கணும், செய்தியிலேயே இருக்கு, செய்தி வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஹார்ட் இந்த மாதிரி இருக்கணும், இந்த மாதிரி இருக்கிற ஹார்ட் இவருக்கு கிட்டத்தட்ட வந்து 95 வயசு வாழ்க்கையை கொடுக்கணும். 95 வருஷம் இன்டூ 365 டேஸ் இன்டூ சோ மெனி பிரெத், எல்லாமுமே வந்து ஸ்தூல கணக்கு, சூக்கும கணக்கு, எல்லாம் கணக்கு மயமானது இந்த பிரபஞ்சம் மனம். இன்னைக்கு உங்களுக்கு ஒருத்தர் சுடுவார்த்தை ஒண்ணு சொல்லி உங்க மனம் வந்து கொதிப்படையணும், குமுறணும் அப்படின்றதெல்லாம் அதுல இருக்கு. அப்பேற்பட்ட விஞ்ஞானத்தை வந்து நீங்க ஜெயிக்கணும், அதனையே திடமாக அகத்தார் பற்றி அனவரதம். அனவரதம்னா என்ன? வித்தவுட் ஸ்டாப், 24/7 திடமாக பற்றி அனவரதம் உலகில் விளையாடு. இன்ன நீ அறிந்தது லேசுப்பட்ட விஷயம் இல்லை, நீ உணர்ந்தது. அதுக்குதான் அங்க சொல்ல வந்தேன், இந்த புரிதல், புரிதல்ல வந்து கிளியரா ஒரு உணர்ச்சி மயமா
அறிதல் தெரிதல் வந்து டேட்டாவை சப்ளை பண்ணி அங்க பதிச்சுக்கிறது, நான்காவத்துக்கு சப்ளை பண்ணுது. நானுடைய ஆசை, நானுடைய எதிர்பார்ப்பு, நானுடைய வெறுப்பு, நானுடைய சலிப்பு, நானுடைய மகிழ்ச்சி, சந்தோஷம், இன்பம், துன்பம், இது எல்லாத்துக்கும் தான் உணர்ச்சி மயமாக அந்த அளவுக்கு வந்து இதுல இன்பம் இருக்கு. இல்லை இல்லை, இந்த இன்பத்துலயும் துன்பம் இருக்கு, அதனால இது வேண்டாம், இது இன்பம் இல்லை அப்படின்னு கேட்டகரைஸ் பண்றதெல்லாம் புத்தி பண்ணுது. யாருக்கோசனம் பண்ணுது? நான் பாவத்துக்கோசனம் பண்ணுது. நான் பாவம் தன்னுடைய சந்நிதியில, என்ன நானே ஆன்ம பொருள், நான் என்பதே ஆன்ம பொருள், அதனாலதான் அவ்வளோ பவர்ஸும் வருது. அதனால செதுக்கி 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 ஆசை, பாசம், கோபம் எல்லாத்துலயும் நிறைய, முக்கியமா மனித இனத்துல நவரசம் 9 தான் சொல்லுவாங்க, 9 × இன்ஃபினிட்டி நீங்க போட்டுங்க, அவ்வளவு உணர்ச்சிகள் இருக்கு மனிதனுக்கு 9ங்க. மீதி ஒரு சில அமைப்பால இருந்து எடுத்து பாருங்க, எல்லாமே நம்ம இருந்திருக்கோம், நம்ம உடம்புலயும் இன்னும் உயிரணுக்கள்லாம் இருந்துகிட்டு இருக்கு, எல்லாம் இருக்கு, எல்லாம் சேர்ந்ததுதான் இந்த கூட்டுக்கலவை தான் இந்த உடம்பு. காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா, எல்லாம் போட்டுக்கோங்க. சித்தர் பாட்டெல்லாம் வந்து குமுறு குமுறுன்னு குமுறுவாங்க. நம்ம சயின்ஸை எடுத்து சொல்லி நம்ம என்ன பண்றோம், இந்த நான் பாவம், அதனாலே நான் பாவம் பிரபஞ்சமா இருந்துகிட்டு இருக்கு, அது பிரபஞ்சத்தை விட்டு போகாது, அதனுடைய ஊடகங்களாக புத்தியையும் மனத்தையும் சதா உபயோகித்துக் கொண்டிருக்கின்றது. அதனால்தான் ஒரு பிறவியில உணர்ந்தவர் இருக்கும் பொழுது டம்பால்னு அவர் கீழே விழுந்து பணிஞ்சு என்ன விஷயமோ சதா பிளக்இன் பண்ணிக்கிட்டு கேட்டு 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 இந்த மனம் மனம் புத்தி அகந்தை இது மூணுமா இருக்கிற விதவிதமாம் நிலைகள் இதை விசாரம் செய்யறதுன்னா என்ன, பேசாம அங்க இருக்கு. உபதேசத்தை சொல்லிட்டாரு, சூட்சுமத்தை சொல்லிட்டாரு, இது விட்டு போவாது, இது விட்டு போறதுக்கு போகணும்னா நீ உள்ளுலேருந்து வெளில வரக்கூடாது, உடம்பா மாறுறது அளவுக்கெல்லாம் நீ இறங்கவே கூடாது, எண்ணமா மாறுற லெவலுக்கே இறங்கக்கூடாது, உணர்ச்சியா மாறுற லெவலுக்கே இறங்கக்கூடாது, நான் உதிக்கிற இடமான உணர்ச்சியிலேயே உதிக்கும் இடத்தில் ஒடுங்கி இருத்தல் யோகம் பக்தி இது உந்தி பெற, ஞானம் கர்மம் இது உந்தி பெற. பகவான் ரமணாமகிருஷ்ணன் உபதேசம் உந்தியார். உதிக்கும் இடம், எல்லாம் உதிக்கும் இடம் என்ன, பிரபஞ்ச சூரியன் உதிக்கும் இடம் நம்மளது தான், சூரியன்ல இல்ல, சூரியன் காலையில் கிழக்கே உதிக்கும், அது எப்பவும் உதிச்சுக்கிட்டே இருக்கு, உங்ககிட்ட உதிச்சாதான் சூரியனோட உதிப்புக்கே மதிப்பு. அதனால நீ தான் எல்லாவற்றையும், நீ தான் முக்கியமானவன், உன் உள்ளில் உன் உள்ளை கடப்பதுதான் உண்மையான ஆன்மீகம், இதை தவிர்த்து வேறு ஒன்றும் ஆன்மீகம் அல்ல. அதனால இந்த இடத்தை பூரா நீ பார்த்துடு, பார்த்துடு, பி எ சயின்டிஸ்ட் ஆஃப் த சுப்ரீம் செல்ஃப், அப்சல்யூட், தி சயின்ஸ் ஆஃப் த அப்சல்யூட், முழுமை, முழுமையை பற்றிய விஞ்ஞானம் இது சயின்ஸுங்க. இந்த சயின்ஸ்ல எல்லா சயின்ஸும் நிக்கணுங்க, அதெல்லாம் சோத்துக்கு பொய்யனுக்கு, பொய்யன் அதையும் யூஸ் பண்ணிக்கிறான், பொய்யன் தான் பொய்களை தானே யூஸ் பண்ணிப்பான், பொய்களில் தானே உங்களுக்கு பெருமை அருமை பெருமை எல்லாம் 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 கூட்டும். நீங்க சாப்பிடுறது அருமை பெருமையா வாழறது, அந்தஸ்தா வாழறது, ஆரோக்கியமா வாழறது, அழகா வாழறது, அந்தந்த கலைகளில் முழுறது, வாயாம பேசிக்கிட்டு இருக்கிறது, நினைச்சுக்கிட்டு இருக்குது, எல்லாம் சகலமும் நான் பாவம், வாயாம பிரபஞ்ச மனத்திலேருந்து சரு சரு சருன்னு சிக்னல் எடுக்கிறதும் ஓடுறதும் எடுக்கிறதும் ஓடுறதுமா, எல்லாம் செம பொய்கள், பொய்யோ பொய். அதை வந்து பகவான் கிளியரா சொல்லுது, விதவிதமாம் நிலைகள் எல்லாம் விசாரம் செய்து மிச்சையரு பரமபதம் யாது ஒன்று உண்டோ. இது இது விசாரம் செய்துன்னா என்ன, பார்க்க இல்லாமல் போக, அவைகள் இல்லாமல் போக, உள்ளே சதா இருக்க, எண்ணம் உதித்தால் எண்ணுபவனோடு இருக்க, அந்த நான் இல்லை, எனக்கு என்ன தோணுதுன்னா அப்படின்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே தோன்றுகின்றவன் ஏதோ எண்ணமாக அவனுக்கு தோணும் தன்மை, தோன்றும் தன்மை கொண்ட அந்த நானை அப்படி பார்த்தா, இல்லையப்பா இவனை போய் நானுன்னு சொல்லியிருந்தே, நீ ஏன் ஏன் இல்லை தூக்கத்தில் இல்லையே, தூக்கத்தில் இல்லையே, 5 கோஷங்களும் ஆழும் இல்லை,
நானுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இல்லையே, நானுன்னு ஒரு உருப்படியே இல்லையே. சகஜமா சாதாரணமா ஒண்ணு கேக்குறேன், நீங்க உங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கீங்க, நீங்க உங்களுடைய பாவம் வந்து உங்களுடைய உடம்பாக உங்களை உள்ள வச்சிட்டு இருக்கிற உணர்ச்சியும் எண்ணம் தானே நான் பாவம். நீங்க எதிர்க்க வந்து ஒரு ஒரு ஏதானும் ஒன்று இருக்குன்னு வச்சுருந்தோம், சே ஒரு டேபிள் இருக்குன்னு வச்சுருந்தோம், அந்த டேபிளை போ பார்த்துட்டு அந்த டேபிள் தான் நான் பாவம் மாதிரி நீங்க நினைச்சுக்க முடியுமா? அந்த டேபிளை குறிப்பிட்டு நான் பாவம் இந்த டேபிள் மேல வாட்ச் இருக்கு பாரு அதை எடுத்துட்டு வா. உங்களுடைய நான் பாவத்தை நீங்க டேபிளா மாத்தி பார்க்க முடியுமா? டேபிள போய் நான் பாவத்தோட நான் எவ்வளோ நேரமா நாலு காலில் டேபிளா நின்றுகிட்டு இருக்கேன்னு நீங்க ஃபீல் பண்ண முடியுமா? இதுக்காவது நீங்க அப்ளை பண்ணி நான் பாவத்தை அப்ளை பண்ணி ஏன்னா அப்படி ஒரு பாவமே உங்ககிட்டயே இல்லை. வாசனைகளால் அவைகள் வந்து கொண்டே இருக்கின்றது. அதனாலதான் ஒரு க்ஷண விசாரம் தான், ஒரு க்ஷணம் ஒரு க்ஷணம் சொல்லிட்டு அனவரதமும் அதனையே திடமாக பற்று. அப்பதான் நீ வந்து இந்த உலகத்தில் உலகத்தை ஜெயித்து விட. உலகம் என்ன? ஒரு காதல் நீர் காட்சி, பொய் காட்சி. பொய் ஆளு நிறைய ப்ராடக்ட்ஸ்ல இவன் இந்த இடத்த மாத்திரம் நானும் சொல்றான், டேபிளை என்னுடையதுன்றான், வீட்டை என்னுடையதுன்றான், அங்க நடந்துட்டு இருக்கிறவங்களை வந்து என்னுடைய மனைவின்றான், என்னுடைய கணவன்றான். ஃபர்ஸ்ட் நீ யார்? அந்த இடம், அந்த இடம் வீட்டுக்கு வீடு வந்து இது சகஜமா வந்து இது என்னன்னு சொல்றது ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி நடக்கணும். அதாவது தெரிஞ்சிடணும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடணும். அட எண்ணத்துல ஆள் இல்லப்பா, இதுக்கு அனாவசியமா உருட்டிக்கிட்டு ஓயாம யோசனையில இருக்கிறது. வீறு கொண்டு ஒரு கோப உணர்ச்சி வந்ததுன்னு வச்சுங்க, எல்லாமே ரியாக்ஷனரி. ஏன் ரியாக்ஷனரினா, ரியாக்ஷன்னால என்ன அர்த்தம்? ஃபூலிஷ்லி வி ஹவ் ஐடென்டிஃபைட் வித் தம், அவ்வளவுதான். யூ ஹவ் ஐடென்டிஃபைட் வித் இட் த்ரூ இக்னோரன்ஸ். Ignorantly, you have been identifying with those feelings as your feelings and his feelings. You le hisum kedaiyadhu, himum kedaiyadhu, herum kedaiyadhu, sheum kedaiyadhu, eeyum kedaiyadhu. Ellam prabanjamana inda naan bhavam. Ivladha science. Motta 750 kodi makkalum ovvathrum feel pannanum. Feel pannanum. Feel. ஃபீல் என்ன பண்றது? என்ன எழுந்ததுன்னா எண்ணம் வலுவா உள்ளுக்குள்ள பட்டிமன்றம் நடத்துற அளவுக்கு அத எப்படி விடலாம்? அப்படி ஒண்ணு இல்லையே, ஆள் இல்லையே, அதுக்குள்ள வெறுப்பவன் இல்லையே. வெறுப்பு கொண்ட எண்ணங்கள் எப்படி வந்து அங்க வந்து உங்களுடைய இன்னர் கிளைமேட்டா நான் பாவம் அங்க உலவ விடலாம்? அந்த கள்ளனால தானே நீங்க எண்ணங்கள், வெறுப்பு கொண்ட எண்ணங்கள், பகைமை கொண்ட எண்ணங்கள், வஞ்சம் கொண்ட எண்ணங்கள், எல்லாமே நானின் அறியாமை தானே. கொண்டவன் குடியை கெடுக்கின்றதா இல்லையா? அந்த உடல் மூலமாக அவனுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக மனமாக புத்தியாக பிரித்து போட்டு எப்ப பாரு வந்து மறைப்பு காட்பட்டிருக்கிறார், எப்ப பாரு கலைந்து இருக்கும் தன்மைகள், குழப்பத்தன்மைகள், ஒன்றை மற்றொன்றாக எடுத்துக்கொண்டு எப்ப பாரு உணர்ச்சிகளை திருப்பி திருப்பி பிரிக்கி விடுது. அந்த அந்த கலைக்கப்பட்ட உணர்ச்சிகள் சதா வந்து கொண்டிருக்கும் உணர்ச்சிகள் என்ன பண்ணது? கலைச்சே வச்சிருக்கு. எப்ப பாரு மனத்தை சித்தத்தை ஒரு செகண்ட் தெளிய விடுறது இல்லை. இது ஒரு அடிப்படை 250 கோடி மக்களினுடைய ஒரு விஞ்ஞானம் இல்லை இது. ஒவ்வொரு பையன் முதற்கொண்டு ஒவ்வொரு குழந்தை 10 வயசுலேருந்து பெற்றவர்கள் ஃபர்ஸ்ட் அவங்க அத்தனை பேரும் இதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அந்தந்த லாங்குவேஜுக்கெல்லாம் இதை மொழிபெயர்த்து கேட்டு 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 கேட்டு
ஆழ்ந்த உறக்கம் போன்று இருக்கும் பிரபஞ்சத்தை கடந்த ஒரு பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வு இருக்கின்றது. அங்கு பிறந்தவனே இல்லை, அதனால் அங்கு இறப்பு இருக்க சான்ஸ் இல்லை. ஸோ பிறப்பும் இறப்பும் இந்த மினிமம் ரத்த ஓட்டம் உயிர் பிரின்சிபல் வரும் பொழுது வராத மாதிரி வந்துட்டு திருப்பி இன்னொரு ஃபார்முக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு தினம் தினமும் போயிட்டு தூக்கத்தில் எத்தனை நாள் ஹாஸ்பிட்டலில் வந்து மயக்கம் போட்டு கிடக்கோமோ, எத்தனை நாள் சர்ஜரியில் கிடக்கோமோ, அதெல்லாம் வேற கான் டேஸ். இப்படி சகல விஷயங்கள்லையும் உண்மையே இல்லாமல், பிரபஞ்சத்திலையும் ஒரு உண்மை தனியாக விஷயத்துக்குள்ளேயே இல்லாமல் இருக்கின்ற இந்த நிலைகளெல்லாம் நீ வந்து பார்த்தேன்னா, பார்க்கறதுனா என்ன, நீ வாழணும். ஆன்ம பொருள் ஒன்று தான் இருக்கு, மனம் இல்லை, பிரபஞ்ச மனம் இல்லை, தனியாக நண்பாவம் இல்லை. இது அங்கே எடுக்கிறது விடுறது, இது வந்து நனவு நிலையாக வந்து தினம் தினம் ஃபுல்லாக ஒரு கதை கருவை வச்சுக்கிட்டு இங்கே எண்ண ஓட்டங்களாகவும் உணர்ச்சி ஓட்டங்களாகவும் இங்கே ஒல வருது. அதுக்கப்புறம் தூக்கத்திலேயே அப்படியே இன்னொரு பிரான்ச் தனியாக ஓப்பன் பண்ணி அங்கே சித்திரவதப்படுது, அங்கே இன்பம் அனுபவிக்கிறதோ துன்பம் அனுபவிக்கிறதோ, இதெல்லாம் கூட எங்கேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம். இதே பிரபஞ்ச மனத்தில் விழிப்பு நிலையில் முடியாத விஷயங்கள் எல்லாம் அங்கே தனியாக போட்டு பார்ப்போம். எம்டி வந்து எல்லா ஸ்டாஃபோடையும் சேர்ந்து பகிர்ந்துக்க முடியாத, ஷேர் பண்ணிக்க முடியாத தனியான விஷயங்களை தனியாக ஒரு நாலு பேரோடு அட்டன் பண்ணுவார்ல, அதை போல பிரைவேட் வீடியோ பார்க்கறது தான் கனவு. ஒரு 5 லட்சம் பேர் வேலை பண்ணுற ஒரு பெரிய கம்பெனியினுடைய கார்பரேட் சிஇஓ தான் மாத்திரம் பார்ப்பார்ல ஒன்று, அது மாதிரி தான் கனவு. இங்கே பிரபஞ்சம், அங்கேயும் பிரபஞ்ச மனம்தான் கனவாக, நம்முடைய கனவாக ஆழ்ந்த உறக்கத்தில் விரியும் கனவாக இருப்பதும் பிரபஞ்ச மனம், நம்மளுடைய விழிப்பு நிலையாக இருப்பதும் பிரபஞ்ச மனம். நம்மளுடைய தூக்கத்தில் இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம ஒரு மை இருட்டில் இல்லாமையே நம்மளை போக வச்சு இந்த நான்பாவமும் இல்லை, புத்தியும் இல்லை, மனமும் இல்லை, உலகமும் இல்லை, எதுவும் இல்லை, டிரான்சாக்ட் பண்ணுறதுக்கு வேர்ல்டும் இல்லை, டிரான்சாக்டரான இவனும் இல்லை, இப்படி பண்ணுவதும் ஆழ்ந்த உறக்கமாக செய்வதும் அதே பிரபஞ்ச மரம் தான். மொத்தத்தில் பிரபஞ்ச மரத்துக்கு இருப்பே கிடையாது, ஏன்னா ஆன்ம பொருள் தான் வந்து சகலம். எப்ப பிரபஞ்சமே நம்மளுக்கு தோற்றம் எப்ப கொடுக்குது, நம்ம நான்பாவம் மூலம்தான். ஸோ பிரபஞ்ச மரத்துக்கும் தனி இருப்பு இல்லை, நம்ம கிட்ட நான்பாவம் புத்தியில உணர்ச்சிகளாக பழைய பதிவுகளாக அப்படியே பிரபஞ்சத்தை பத்தி தேக லோக சாஸ்திர வாசனைகளாக வச்சுக்கிட்டு எழுந்து 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 மறைஞ்சு மறைஞ்சு போய்கிட்டு இருக்கிற இந்த நிலைகளை சதா விசாரம் செஞ்சேன்னா உனக்கு எப்படி ஆயிடும், எப்படி ஆயிடும், கம்ப்ளீட்டா பிரபஞ்சத்தையே ஜெயித்தவனாக ஆன்ம பொருளை இன்னதென்று திடமாக திடமாக அகத்தால் பற்றி அதனையே திடமாக அகத்தால் பற்றி கொண்டு பரமபதம் யாது ஒன்று உண்டு, ஒன்னே ஒண்ணுதான், ஒன்னே ஒண்ணு. என்ன எண்ணுபவன நானுன்னு ஆரம்பிச்சாலும் சரி, என்ன என்னோட ப்ராப்பர்ட்டியை வந்து ட்ரெஸ்பாஸ் பண்ணிட்டாங்களா, அவன் எப்படி கட்டுவான் காம்பவுண்ட், அது இதுன்னு ஏதானு வருதுன்னு அங்க வரைக்கும் எல்லாம் என்னுடைய பணத்தை எடுத்துட்டானா, என்னுடைய புகழுக்கே களங்கம் செஞ்சுட்டானா, என்னுடைய இமேஜை உடைச்சிட்டானா, காதல் தோல்வி, அந்த தோல்வி, பரீட்சை தோல்வி, பணம் தோல்வி, என்னங்க இதெல்லாம், முத்த விட்டுட்டோம்ல. ஒரு ஞானம், ஒரு பொருளை பத்தி ஞானம் இல்லைன்னா அனந்த கோடி பிரச்சனைங்க. விழிப்பு நிலைய பிரச்சனை பயம், ஒவ்வொரு எண்ணமும் பயங்கரமான பிரச்சனை மயம். ஏன்னா அது லேசில் வரல, கற்ப கோடி வருஷங்களாக நான்பாவத்தினுடைய என்ட்ரி எக்ஸிட், என்ட்ரி எக்ஸிட், எப்படி தனி உயிர் போல. ஸோ உயிரும் போலி, அதனாலதான் உண்மை ஒண்ணு, பொய்கள் தான் கோடி. நீங்க பாருங்களேன், நல்லா நம்ம சில பேர் வந்து 10 மணி நேரம் தூங்குவாங்க, சில பேர் 12-14 மணி நேரம், 16 மணி நேரம் கூட தூங்குறவங்க இருக்காங்க, தூக்கம் முன்னாலே அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அப்படியே ஒரு பொழுது கூட போகும் இங்க, அதுக்கு அப்படியே நேர்மாறாக 20 மணி நேரம், 22 மணி நேரம், 2 மணி நேரம் தூங்கி உழைக்கிறவங்க இருக்காங்க. அப்படின்னா அவ்வளோ நான்பாவம் அங்கே வந்து எக்ஸ்பீரியன்ஸுக்கு அலையுது.
கதை நிறைய பெருசா வச்சுக்கிட்டு இருக்கு. அவங்களுக்கு 22 மணி நேரம் வேண்டி தருது அதை அனுபவிக்கிறதுக்கு. இங்க அப்படியே ஒதுங்கி எப்ப பாரு சோம்பேறித்தனத்தினோட உச்சியா உடம்பையே எங்கேயோ காணாம பண்ற மாதிரி தூக்கத்துல ஓயாம கிடக்கிறதுக்கு இருக்கு. இப்படி எதுலையுமே இல்லாமல் ஒரு மாடரேஷன், சதா சதா ஒரு மாடரேஷனோட எப்ப பாரு வந்து உள்ள இருக்கிற சாஃப்ட்வேரோட சாஃப்ட்வேரையே அப்படியே அந்நியப்படுத்தி அப்படியே பார்த்துக்கிட்டே ஒரு ஒரு ஆள் வந்து எவ்வளோ மேக்சிமம் கண்ணை முழிச்சுக்கிட்டு இருக்க முடியுமோ அப்படி இருக்கிறது தான் வந்து தூங்காமல் தூங்கும் கலை. சாவாமல் சாவுன்னு பார்த்தோம் நம்ம நிறைய ஒரு 18 ஐட்டம் பார்த்தோம். இந்த 18 ஐட்டத்துக்கும் மூல காரணம் தேகமே ஆன்ம பொருள்ன்ற அளவுக்கு குழம்பி கிடக்கிற நான் பாவத்தினால உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தேகமே நான், தேகமே என்னுடைய, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில் அப்படின்னு சகலமாகவும் சதா இருந்து கொண்டிருத்தல் தான் வந்து இங்கே வந்து கொடுமை. நீ தானம் இந்த உலகத்தில் விழிப்பு நிலையில் தானம் பண்ண வேண்டாம், சேவை பண்ண வேண்டாம், நல்லது பட்ட வேண்டாம், தீயது பண்ணாமல் இருக்க வேண்டாம், எதுவுமே பண்ண வேண்டாம். தானம், தவம், யோகம், பக்தி, வானம், அருள், சாந்தி, நிலை, மோனம், சாவாமல் சாவு, சார்த்துறவு, வீடு, இன்பம் அப்படின்னு ஏக 18 ஐட்டம் கொடுத்தாரு. நம்ம படித்தோம், பார்த்தோம். அந்த மாதிரி எதுவுமே பண்ண வேண்டாம். இந்த இடம் நான் பாவம் சதா இன்னர் கிளைமேட்டில் ஒரு ஆளுமை கொண்ட ஒரு ஃபீலிங் பேர் தான் நான் பாவம், அகந்தை பாவம். அதை உட்கார வச்சு அதுக்கு இலை போட்டு விருந்தோம்பல் பண்ணி வேலை பண்ற கொத்தடிமைகள் வச்சுக்கிட்டு இருக்கு, அதுவே வச்சுக்கிட்டு இருக்கு. அவனை விசாரிச்சா இந்த கொத்தடிமைகளை அடியோட காணாமல் போயிடுவாங்க. இந்த வடிவேல் கமெண்ட்லேன்னு வாங்க, வடிவேலுவே மிரட்ட வரும்போது பின்னாடி ஒரு 20 பேர் ஓடியே போடுவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் ஓடி போடுவாங்க. என்ன 10 அதாவது 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 விதமான வாயுக்கள், 36 தத்துவங்கள் எல்லாம் காணாமல் போடும். சிவமாவே நீங்க நிற்பீங்க உள்ள. பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரைகள், அஞ்சு அசுத்த அவத்தைகள், சுத்த அவத்தைகள், அது இது எல்லாம் எல்லாத்துக்கும் டைரக்ட் பாத், ஒரே பாத், ஒரே இடம், ஒரே ஒரே ஆள். அவனை பார்த்துக்கிட்டே அந்த இன்னர் கிளைமேட்டா, இன்னர் கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் விதவிதமாம் நிலைகள். மாறிக்கிட்டே இருக்கிறவனுக்கு ஒரு மையம் இருக்கு. அந்த மையம் தான் பிரபஞ்ச மனத்துலேருந்து பிரிகிறாரு. பிரபஞ்ச மனத்துல பிரிகிறாருன்னா அவருக்கு தெரிஞ்சது உடம்புங்க, பிரபஞ்சம் தெரியல. பிரபஞ்ச மனம்னு ஏதோ ஒரு பெருசா நம்ம கிளவுடு மெமரியிலேருந்து நம்ம எடுக்கிற மாதிரி இல்லை. அப்படியே கிளவுட் மெமரியும் இதுவும் பிரியாம இருக்கிற இடத்துல நம்ம எடுத்த எடுப்புல ஃபஸ்ட்டு தூக்கத்துலேருந்து எழுந்துக்கும் போதே வந்து இந்த கிளைமேட்டா எழுந்துக்கிறோம். அப்பவே பிரபஞ்சமும் சுவிட்ச் ஆன் ஆகுது. நீங்க எது பண்ணாலும் வந்து உங்க மூலமா பிரபஞ்சத்துல ரெக்கார்ட் ஆகி பர்மனண்டா இருக்கு. பாசிட்டிவ், நெகட்டிவ், நியூட்ரல், மொத்தத்துல நான் பாவத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் கம்ப்ளீட் ரெக்கார்ட் இஸ் ஹெல்ட் அண்ட் இட் இஸ் ஆல் கான்ஸ்டன்ட்லி பீங் ரெக்கார்டட் வித்தவுட் அன் எண்ட், வித்தவுட் எ பிரேக். அதை வந்து ஒரு குரு இருக்கும்போது வந்து உடைக்கிறார், தகர்த்து எரிகின்றார் அவர். அவர் ஃபர்ஸ்ட் பார்த்து நல்லா கழிச்சு கடந்து என்ன பொருள், என்னது, ஏது, சகலமும் பின்னி பெடல் எடுத்து இந்த நான் பாவத்தையும் என்னுடைய குரூப்பையும் பிரபஞ்சத்தையுமே இல்லாம பண்ணாதானுங்க ஒரு ரமண மகரிஷின்ற ஒரு பையன் தன்னுடைய 15-16 வயதில் வந்தது 70 வருடம் வரைக்கும் பொருள் மயமாக பரம்பொருளாக அப்பொருளாகவே அவரை தேடி தானே பிரபஞ்சமே போச்சு, உலகமே போச்சு. இங்க திருப்பி அவர் பிரபஞ்சத்துக்கு வரார் இந்த சசங்கங்கள் மூலமா. ஒவ்வொரு குழந்தைக்கும் 10 வயசுலேருந்து அதுக்கு தெரிய ஆரம்பிச்சதுன்னா எண்ணத்துக்குள்ள எண்ணுபவன் இல்லை, உணர்ச்சிக்குள்ள உணர்ச்சி மயமானவன் இல்லை. அப்படின்னா உணர்ச்சியா அர்த்தமற்றது, இங்க போய் இயற்கையை கெடுக்க மாட்டோம், அப்படியே லூஸ் இல்லை. ஆனா வந்து ஒட்டு மொத்தமா தூக்கம் மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கிற தன்மை வந்து ட்ரூ ட்ரூத்தே அதுதான். தட்ஸ் த ஒன்லி ட்ரூத்.
There are no other truths. Only one truth. யாது ஒன்று உண்டோ அதனே திடமாக அகத்தால் பற்றி அப்படின்னா நிரப்பிக்கோ. நான் பாவம் போய் தான் பாவமா நிரப்பு, நிரப்பு கொண்டுகோ அப்படியே. கல்யாணம் ஆகி அந்த பொண்ணு புருஷன் வீட்டுக்கு போயிருக்கோம், புகுந்த வீட்டுக்கு போயிருக்கோம், வரவே மாட்டா, எஞ்சுவாங்க பெத்தவங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை வந்தா அப்படியே அவங்க புகழா பாடுவா. நம்ம கிட்ட வளர்ந்த பொண்ணா, நம்ம பொண்ணு தானே இது, இன்னும் இப்படி பேசுத. மாமனாரும் மாமியாருங்க கணவனையும் மச்சினர்களையும் மைத்துனிகளையும் எல்லாம் அவங்கள பத்தியே பேசுது, எல்லாரை பத்தியும் என்னவோ பேசுது. நம்ம பொண்ணு மாதிரியே இல்லையே, என்ன நடந்தது? அது போலதான் இங்க ஆன்மா, ஆன்ம பொருள். குருவானவர் என்ன பண்றாரு, எப்படி பக்குவப்படுத்தணுமோ அந்த புத்திய, எப்படி அந்த புகுந்த வீட்டு மயமாக ஒரு பெண் ஆகின்றாளோ அத போல இந்த தனித்துவமா பிறந்த பெண்ணாக அடுத்தது என்ன கேள்விக்குறி, தனக்கு எவன் கணவனாக அமையப் போகிறான், தான் என்னவாக போகிறான், எதுவுமே தெரியாம இங்க வளர்ந்தவளே இல்லாத அவளாக அவள் எப்படி அந்த புகுந்த வீட்டை அப்படியே தன்மயமாக ஆக்கிக் கொள்ளுகின்றாள். அத போல குருவான குருவானவர் வந்து எல்லாங்க எல்லா உறவும், ஒரு உறவு இல்லை, இந்த உலகத்துல எத்தனையோ விதமான உறவுகள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அத்தனையும் அவரு. எல்லா உறவுகளும் வந்து அந்த உணர்ச்சி கொண்ட கதாபாத்திரம் தானே, இந்த பர்டிகுலர் உணர்ச்சி தானே, அதுவும் புத்தியில பதிஞ்ச இது தானே, அதுதானே அந்த மனிதராக நின்று கொண்டு இருக்கின்றது நம்ம உறவு, உறவுன்ற பெயர்ல. கை காலுக்கு அந்த உணர்ச்சி இல்லையே, கை கால் மூலமாக உணர்வது அகந்தை தான் அந்த கதாபாத்திரமாக இருக்கிறார். ஸோ எல்லாமே சூக்குமத்தில் நடக்கிறது அத்தனையுமே வேற பொய். அதனால தான் அழகா இங்க சொல்லிட்டாங்க, உள்ள கடை நீ அந்த பொருள். அதையே இங்க பகவான் சொல்லுது, மிச்சையரு விதவிதமாம் நிலைகளெல்லாம் விசாரம் செய்து மிச்சையரு பரமபதம் யாது ஒன்று உண்டோ அதனே திடமாக பற்றி, திடமாக அகத்தால் பற்றி, அதாவது நான்பா நான் பாவம் போய் தான் பாவமாக முழுவதுமாக உன்னை நிரப்பிக் கொள்கின்றது. உண்மையான ஆகம், சரிதான், உண்மையான ஆகம். இந்த இன்ஸ்பயர்ட் இன்ஸ்பிரேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஐஎன் ஹைஃபன் போட்டிங்கன்னா ஸ்பிரிட். இன்ஸ்பிரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் என்ன, ஐஎன் எஸ்பிஐ ஆர்ஐ டிஏ டிஐஓஎன் எஸ்பிஐ ஆர்ஏ டிஐஓஎன் ஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷன் ஸ்பிரிட் இன்ஸ்பிரிட் இன் ஸ்பிரிட் இன் டியூன் வித் ஸ்பிரிட். ஒரே ஒரு ஆவி, ஒரே பரிசுத்த ஆவி, ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு உண்மை, ஒரே ஒரு ஆன்மா. ஆழ்ந்த உறக்கம், ஆழ்ந்த உறக்கத்தை அப்படியே வந்து விழிப்பு நிலையில வச்சுக்கிறதுன்னா என்ன அர்த்தம், உடம்புல வாழ்ந்துக்கிட்டே நீங்க வந்து உங்க வேலைக்கு போவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, கிளியரா உங்களுக்கு தெரியும் இது ஒரு சோளக்கொள்ள பொம்மை. அது கதாபாத்திரமா உறவு வீட்டுக்கு போனாலும் சரி, ஆபீஸுக்கு போனாலும் சரி, அது ஒரு ஒரு தாட்டில் வந்து வாழ்ந்துட்டு அப்படி போவோம். அந்த தாட்டே போய் திங்கரே போய் இந்த ஃபீலர் ஆஃப் தட் ஃபீலிங் பர்டிகுலர் ஃபீலிங் அதுக்கு தான் நீங்கள் பண்ணுறீங்க. உங்கள் பாஸ் வந்து கோச்சிக்கிறாருன்னா அந்த கோபம் உங்களுக்கு சீரியஸ் ஆகாது, அதுவே அவருக்கும் தெரிஞ்சதுன்னா அவரும் கோச்சிக்கிறதே போயிடும், உலகத்துக்கே பரவிச்சேன்னா என்ன ஆகும். இது ஒரு சயின்ஸா இல்லையா, இந்த சுப்ரீம் சயின்ஸா இல்லையா, இது சுப்ரீம் சயின்ஸா இல்லையா, எல்லாருக்கும் எல்லாருக்கும் போகணுமா இல்லையா, அதனுடைய இது என்ன நடக்குதுன்னு சொல்றாரு. அதனையே திடமாக அகத்தார் பற்றி அனவரதம் உலகில் விளையாடு வீரா, டோன்ட் கோ இன் ஃபார் ப்ரொனன்சியேஷன், உலகில் விளையாடு. யார் சொல்றது, உலகத்திலேயே இல்லாத மாதிரி 15 வயசுக்கே அதுவே ஓயாம சொல்லிட்டார். புஸ்தகம் பூரா பார்த்தீங்கன்னா இந்த பாருப்பா எல்லாருக்கும் கர்மா தான்ப்பா, என்னை வந்து இங்கே வந்து உட்கார வச்சு என்னையும் ரியலைஸ் பண்ண வச்சு ஆன்மஞானியை ஆக்கி என்ன சொல்ல வைக்குது, எனக்கு இந்த மாதிரி துறவை ஆச்சு, நீங்கள்லாம் துறவு அடையணும்னு அவசியம் இல்லை, துறவும் பற்றும் இல்லறமும் துறவரமும் வேறு எந்த அறமும் எந்த தர்மங்களும் இது கிடையாது. ஏன்னா மனம் புத்தி அகந்த உள்ள இருக்கிற விஷயம்,
துறவரம் பற்று இதெல்லாம் வந்து குடும்பத்தில் இருக்கிறதா வீட்டில் இருக்கிறதா காட்டில் இருக்கிறதா இதெல்லாம் விஷயங்கள். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதுக்கும் புஸ்தகம் படிப்புக்கும் சம்மந்தம் கிடையாது. இதுக்கும் ஆசிரமம் ஆசிரமமாக ஏறுறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதுக்கும் வேலை விடுறதுன்றதே இதுக்கு கிடையாது. குடும்பத்தை திறக்கிறதுன்றது அடியோட கிடையாது. எதுவுமே கிடையாது. எல்லாமுமே வந்து கதாபாத்திரங்களாக இருக்கும் நான் பாவம் தான். என்ன ஆசிரமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது என்ன, பிரம்மச்சரியம்ன்றது ஒரு ஆசிரமம், கிரகஸ்த ஆசிரமம்ன்றது ஒரு ஆசிரமம், ஆன வர்ணாசிரம தர்மம்னு நாலு தர்மங்கள் இருக்கு. அந்த காலத்துல இப்போ 10 வயசு பையனுக்கு சொல்ல ஆரம்பிக்கணும். உணர்ச்சிக்கு முன்னாடியே, உணர்ச்சி உறுதலுக்கு முன்னாடியே, எண்ணங்களாக கன்வெர்ட் பண்ணதுக்கு முன்னாடியே அதை ஆக்கப்பூர்வமா மாத்திடணும் அவனோட பிறப்பையே. ஒரு பெண் குழந்தைய 10 வயசுக்கே ஷீ இஸ் வெல் வெர்ஸ்ட் வித் ரிகார்ட் டு ஹர் ஓன் செல்ஃப். ஷீ ஷுட் நோ தட் விச் ஹஸ் கம் ஆஸ் ஹர் இஸ் த ஃபால்ஸ் செல்ஃப் அண்ட் தட் விச் எக்ஸிஸ்ட் ஜூரிங் ஹர் ஸ்லீப் இஸ் த ரியல் செல்ஃப். அதை இங்க கொண்டு வரணும். அது மாதிரி இங்க இருக்கணும். இது அத்தனையும் போய் ஆனாலும் இதை வந்து விலகத்துக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா உடம்புல இருந்து எல்லா பொய்யும் ஆரம்பிக்குது, தினம் தினம் நிரூபிக்கப்படுறது. தூக்கத்துல காவல்காரன் உள்ள போயிடுறான், ஒரு விளக்க ஏற்றி வச்சுட்டு போயிடுறான், மினிமமா ரத்த ஓட்டம் ஓட்டம், இந்த ஆள்கிட்ட மூச்சு ஓடிக்கிட்டு இருக்கட்டும், ரத்த ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கட்டும், கிட்னி எல்லாம் வேலை பண்ணட்டும் அப்படின்ட்டு வெளில வச்சுட்டு போயிடுறான். ஒரு லைட்டையும் ஒரு தடியும் அங்கே வச்சுட்டு போகிற மாதிரி காவல்காரன் ராத்திரி வேளையில் போய் அவன் மாட்டுக்கு படுத்துக்கிற மாதிரி இந்த உடம்பையே அப்படி பண்ணிட்டு போகுது. எது பிராணமய கோஷாலேருந்து மனம் புத்தி அகந்தை எதுவுமே கிடையாது, பிரபஞ்சமும் கிடையாது. இது மட்டும் சும்மா மூச்சு விட்டுருக்குது. பிரபஞ்சம் ஜடமாக இருக்குது ராத்திரி நம்ம தூங்கும்போது. அதுவும் வந்து இடுகாடு போல் இருக்கு இல்லையா. பூமியினுடைய ஒரு 12 மணி நேரம் இருட்டு, பாதி பகுதி இருட்டு, அது என்ன எப்படி இருக்கு, ஒரு மார்ச் ஒரி மாதிரி தானே இருக்கு, எல்லாரும் டெட் பாடிஸ் மாதிரி தானே இருக்காங்க. ஒருத்தருக்குள்ளேயும் ஒரு உணர்வும் உணர்ச்சி இருக்கா இல்லையா. நம்மளுடைய வாழ்க்கை இப்படி தானே போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இரட்டைகள் கூட உண்மை இல்லை. இதெல்லாம் எங்க கிடக்கணும், வெளியிலே கிடக்கணும். வெளியில ஸ்தூல இருட்டுக்கா வெளிச்சம் கொண்டு வருதா இங்க பெரிய சாமர்த்தியம். உள்ள இருட்டாக வைக்கப்பது எது, அகந்தை பாவம் புத்தி உணர்ச்சிகள் மூலமாக, எண்ண ஓட்டங்கள் மூலமாக. இதை நீ மாஸ்டர் பண்ணு, உள்ள பூரா தானுன்ற பொருளால நிரப்பு. அனவரதம் வந்து உலகில் விளையாடுவீரா. எந்த யார் சொல்றாரு, கோவணம் கட்டிக்கிட்டு 15 வயசுக்கு திருவண்ணாமலைக்கு போய் 70 வயசு வரைக்கும் அப்படியே வாழ்ந்து வர, உலகில் விளையாடு, விளையாட சொல்லி கொடுக்குறாரு. விளையாட்டு ஏன் விளையாட்டுன்னா, நான் எப்பவுமே விளையாட்டுக்கு வந்து நம்ம ஐயோ நீங்க போய் விளையாடணுங்க, பிடிக்கவே இல்லைங்க விளையாட்டு அப்படின்னு சொல்லுவாங்களா. விளையாடுறதுனால கழிப்பு, குழந்தைங்கெல்லாம் ஓடுது இல்லை. அந்த மாதிரி என்ன, நிஜமான ஸ்பிரிட் வந்தாச்சு, தான்மயமாக ஆகிவிட்டோம். அதற்கு கழிப்பை தவிர வேற ஒன்றும் இல்லை. என்ன எண்ணம் கிடையாது, பிரைவேட்டாக ஒன்றும் கிடையாது, பிரைவேட் சாம்பர்ஸே கிடையாது, உள்ள உடம்புகளையும் கிடையாது, உலகத்திலையும் கிடையாது, உலகத்திலையும் என்னுடைய பற்றும் கிடையாது, இங்கே நான்னால தான் பற்று. ஸோ ரெண்டு பேரும் ஆளை காணும். அப்படி பண்ணிட்டு எல்லா எல்லாத்தையும் விசாரம் பண்ணிட்டு சூப்பராக இந்த உலகத்தில் தான்மயமாக எல்லா இடத்துலையும் இரு, எல்லாம் பண்ணு, ஆனால் பண்ணுறவன் நீ இல்லை. எல்லாம் கர்ம கணக்கு, இர்ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. இது வந்து உள்ள பொருள் ஒன்று இருக்கு. தலைவன் வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆகிறான் கிட்ட. இதை நானுன்னு உரிமை கொண்டாடக்கூடாதுன்னாலே கான்சிக்வன்சஸ்லாம் கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இங்கேயாவது போய் புகுந்து இப்போ உடம்பு உணர்ச்சி அது என்னுடைய பொருள்னு பிடிச்சிக்கிட்டாதாங்க வந்து உடம்பும் டைட் ஆகுது, எண்ணமும் டைட் ஆகுது, உணர்ச்சியும் டைட் ஆகுது. யாராவது வந்து அதை அபகரிக்க வந்தா ஒரு பொருளை, கரெக்டா. இங்க வந்து நானே நான் இல்லைன்னா அந்த பொருள் மேல நீங்க என்ன பண்ணுவீங்க, யாராவது வந்து எடுத்தா கூட உங்களுக்கு பதட்டம் வராது, வேணுமா எடுத்துங்க. அவனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது, அவனும் வந்து எல்லாரும் கொடுப்பவர்களாக மாறிவிடுவோம். பணத்திலேருந்து அன்புலேருந்து எல்லாம் அள்ள அள்ள வற்றாத இந்த வையகமே வந்து அற்புதமாக அன்பு சுரூபமாக, ஆனந்த சுரூபமாக, தியாக சுரூபமாக, கருணை சுரூபமாக, ஆற்றல் சுரூபமாக
கழிப்பு சுரூபமாக எல்லா விதத்திலேங்க இதுதாங்க அனவரதம் உலகில் விளையாடுதல். இதை தான் வந்து பகவான் வந்து சொல்லியிருக்கு. இந்த அளவில் இன்றைய இந்த சத்சங்கத்தை முடித்துக் கொள்கின்றேன். இதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு சந்தித்து தொடருவோம் ஜஸ்பி சத்சங்கில். இதை வந்து செவ்வாய்க்கிழமை மதியம் வந்து இதில் வந்து சந்திப்போம். அக்ஷரமணமாலையினுடைய அடுத்த அந்த கன்னிகள் வந்து பார்க்காமல் இருப்பதிலிருந்து அதையும் தொடர்வோம். இந்த அளவில் இன்றைக்கு சத்சங்கத்தை முடிந்து நிறைவு செய்கின்றேன். நீங்கள்லாம் அப்படியே வந்து உள்ளில் தோய்ந்து சதா அல்லும் பகலும் அனவரதமும் அதை அகத்மா அகத்தை மாற்றி அதிலிருந்தே உலகில் விளையாடு வீரா. அதே பகவான் சொன்னதே வீரர்களாக மாறுங்கள். எப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா போகிறோம் உள்ள எல்லாம் மாறிடும், தான்மயமாக ஆகிவிடும். அவ்வளவே செவ்வாய்க்கிழமை மதியம் 12 மணிக்கு அருணாச்சல அக்ஷரமணமாலையில் சந்திப்போம்.